மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. சரி பிள்ளைகளே, காலை வணக்கம். நாங்கள் வந்து சித்திரப்பாடத்தை எடுக்கிறோம். சித்திரமாட்டான் சொல்றது சித்திரப்பாடத்தை எடுத்தான் பார்க்கல. அதில் சித்திரம் இந்த மாதிரி இந்த சித்திரத்திலே மூன்று பகுதிகள் வேணும். பகுதி ஒன்று வினாவளி எழுதுறது, அதுக்கு 30-40 புள்ளிகள். மீது 60 ஒன்று பொருட்கள் பார்த்துக்கிறோம். பொருட்கள் ஒக்கே ட்ரோயிங்னு சொல்கிறோம். பொருட்களம் ரெண்டு மணி தேகம், அதுக்கு 30 புள்ளிகள். மற்றது கருத்து வழிபாட்டு சித்திரம், அதுக்கு கிரெடிட் கார்ட் அல்லது ஆக்கரங்கர், அதுக்கு 30 மார்க். இல்லை நம்ம கொடுத்தது 100. நீங்கள் வகுப்பில் அலைஞ்சிருப்பீங்க, அது ஏற்கனவே உங்களை வகுப்பில் அலைஞ்சிருக்கணும். அது ஆனால் இந்த பிரச்சனைனா பரீட்சை, இந்த பிள்ளைகள் பரீட்சையில் நீங்கள் தப்பினாங்க. ஒரு பழங்களை ரெண்டு மணிக்கெல்லாம் தருவினோம். அங்கே போயிட்டு நான் பரீட்சை மண்டலத்தில் நான் ஆசிரியாங்க, நான் இதில் போய் வரணும். பென்சில் தீ போகிறது, தண்ணி எடுக்க போகிறது, தோக்கிற இதழ் வாங்கிறது, அதாவது பெரிய பிரச்சனை. அதனால் மீன் பிரியம், அதனால் அந்த பெய்துறது காரணம். வந்த உடனே உடனடியாக பழங்களுக்கு கதைச்சி கொண்டு பென்சில் திருட்டுறது, பென்சில் பொருள்ன்றது, ஒரு ஆள் தண்ணி என்றது, ஒரு ஆள் தோக்கிட்டுன்றது, அப்படி கண்ணா வைக்க போன பிள்ளைகள் பிள்ளைகள் நான் இப்பவும் செய்வீங்கள்னா இன்னைக்கு நான் கேமில் போனால் இப்போ இருந்துட்டேன். இப்படியான பிள்ளைகள் வீண் கிடைச்சினால நீங்கள் அந்த பழத்தை பெறும். பெயில் வர்றது காரணம் இதுதான். இது பழத்தை 6 ரெண்டு மணிக்கு தூக்கிட்டா பின்பற்றி தீர்னா இவருக்கான பெயில் வராது, வீண் டீப்பாக தெரியாது. நீங்கள் செய்ய அலட்சியத்தாலும் இந்த பாடங்கள் ஃபெயிலாக வரும். ரெண்டு மணிக்காலும் அமைதியாக கதைக்காமல் ஒழுங்காக உங்களை பழத்தை இருக்கிறதுனா கரெக்டாக சுற்றி போடலாம். அதனால் மீன் பிரியம், பென்சில் அது பிரியம்ல வேறு மேசியை விழுக்கிறது, கரப்பட்டியை ஒரு சோக்கை உடைச்சி விட அவசரப்படுறது, அதனால் மீன் பிரியத்தை கட்டுப்படுத்தி சரியா மேடம் என்னுடைய அட்வைஸாக இருக்கணும். நான் இப்போ உங்களுக்கு அதிகம் ஏற்படுத்தல ரெண்டு மணத்தையும் அதுக்குரிய ஆக்கரங்காரம் திரைக்காலது பேப்பர் மீன் சொல்கிற செவ்வக பேப்பர் ரெக்டாங்கிள் அந்த சைஸ் பேப்பரில் வேணும். இது பின்பக்கத்தில் இங்கிலீஷ் நம்பர் சுட்டிலக்கம் போடணும். முன்பக்கத்தில் பழங்கிறோம், ஒரே பக்கத்தில் போடப்படாது. சுற்றிலக்கம் பின்பக்கம், பழம் முன்பக்கம் தெளிவாக மலிவாக எல்லாம் சரி. அதிகமாக பெஞ்சியின் சோக்குகளும் பாதுகாக்க முடியாது. பரவாயில்ல சோக்கு, பரவாயில்ல சோக்காளர்னால உதவி எப்படி தான் வர்ணங்கள் டீப் கலர் சில வர்ணத்தில் தான் பாகுபாடு இல்லை. புள்ளி போகிற சிலர் அறியாமல் யாரை அப்படியாமல் கதை கதைக்கிறோம். அப்படிக்கிறனா இப்படி மாதிரி அறிய விஷயம் தெரியாத கதை கதைக்கிற கூட அறிஞர் அதெல்லாம் பிள்ளை. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு பழத்தை பூர்ணமாக வழிவாக்கிறதுனா சரி. உதாரணமாக ஒரு சீத துணி அலங்காரம் பெருங்கட்டாயம் ஆக்கலங்காரத்திலும் ரெண்டு சீத துணி அலங்காரம் பெரு. இந்த சீத துணி அலங்காரம் பூமிலையும் நான் அஞ்சு தர கொண்ட பூ, தேமாயுத பூ, அப்படி ஏதாவது பூவை அடிப்படை மஞ்சள் பூவை அடிப்படையாக வச்சு கூட சுழச்சிடுறார். அது எந்த மாதிரி வரைஞ்சி வரணுன்றாலும் வேறது ஒரு பழம் சொல்லி காட்டப்படுறேன். அதை நீங்கள் அவதானிங்க சரியா ஆரம்பிக்கணும். முதல் உங்களை பேப்பருன்ற அளவு நீர் சதுர பேப்பர் இந்த பழம் தான் கிரவணம். நீர் சதுரமா செவ்வகமான சித்திரத்தாள் இந்த பகுதியில் ஒரு கோடு ஒன்று கிறப்படும். முழுக்க பூர்ணமாக பழம் தான் பெறுவோம் துணி. அதில் சில பேர் வந்து அருகு போடுறது, பிரேம் கீறுறது, திருவையில் அமைதியெல்லாம் செய்கிறது நான் பார்த்தேன். அது செய்கிறேன் பின்பக்கம் தான் சுட்டில இங்கிலீஷ் நம்பர் போடுறது. இங்கிலீஷ் நம்பர் பார்ட் 2, இது பார்ட் 3, பகுதி 3 ஆக்கரங்கரம் கிறப்போம் சரியா. இது மிக முக்கியமாக அமைக்கும். நாங்கள் சரி, இது நான் இப்பொழுது சீத புவிக்கார அலங்காரங்கிற பூவும் இலையும் சேர்ந்த ஒரு பழம் வேறமாக கீறுவேன். அப்போ பூ எந்த மாதிரி கீறுறது இதை கீழிக்காடுறேன். அலங்காரத்துக்கு சீத புவி அதை பெருமை பெரிதாக கீழவணும். இப்படி ஒரு சாதாரண இதை மிக முக்கியமான நெருக்கமாக கீறணும், அடர்த்தியாக இருக்கணும், கிட்டக்கிட்ட கீழே பூ கீறணும். தூரத்தூரில் 3 உபகரி போட்டு பணம் கதைப்படும் சொல்லிடலாம். வேற எனக்கு தந்துடுதான் இல்லாமல் சீத துணி நீங்கள் அவதானிக்கிறீர்கள். கடைகளில் உங்களை பொருள்களில் துணி வாங்குகிற இப்போ இந்த காலத்தில் சீத துணிகள் இல்லை. ரெடிமேட்டாக சட்டியால் வரக்கூடிய துணியை பற்றி விளங்காது. விட்டுக்கால் துணி துணிகள் பீஸ் பெரிய துணிகள் பகுதி வேறத்துக்காக தான் இந்த படம் நாங்கள் வரைகிறோம்.
இப்படிங்கிற அடர்த்தியாக இருந்தால் சரி, நீங்கள் அந்த இருந்து தேவை. நெய்வேறு கவனம் மௌண்டிங் இருக்கும், அப்படி இல்லை துணி எப்படியும் இருக்கலாம், இப்படி வந்தாலும் அங்கேதான் நீர் ஊழாக இருக்கணும், அப்படி அக்வைக்காக பார்க்கறது நுணுக்கமாக பார்க்கல, பெருவட்டை தான் பார்க்கலாம், அசிக்கிறது அளந்து ஒண்ணிக்கப்படாதாங்க. கையில் ஃப்ரீயான சுவாதீனமாக நேரம் ரெண்டு மணி ஜாலத்தை நகைகளை கொண்டு வச்சு கொண்டு தீர்றோம். ஒரு அஞ்சு நிமிஷத்தையும் பின்னாகப்படாது பார்த்தீங்களா, ஒரு பேப்பர் தாழ இதற்கு இடைவெளி விடாமல் பூரணமாக விளிம்பு முழுக்க படம் கழிப்படும். இனி வர்ணம் திருப்பம் வருணம் இல்லை, என்ன வர்ண விழுப்பம் அவர்கள் சொல்லி பார் மஞ்சள் எல்லாம் பிடிக்கனு சொன்னால் அதன் படி செய்யுங்கள் மஞ்சள் விழுப்பம் ரைட், மஞ்சள் வர்ணத்தை கொடுக்கப்படும். மஞ்சள் ரோஸ் தான் கொடுக்கலாம், ரோஸ் இந்த மாதிரி ரெண்டு பேர் சரியான முறையாக கொடுக்கணும். இருந்தாலும் ரோஸ் மிக பெஞ்சிய ஜோக்காக வரும் படிதான் கொடுக்கலாம், வெள்ளி அடிச்சு போட்டு நல்லதான் நல்லா கடிப்பாக கொடுக்கலாம், நல்ல சோக்கரை படி புதிய பட்டி கொண்டு போகணும், பழசு பழைய பட்டி ஒதுவ பட்டி தேஞ்ச சோப்பு பண்ணால் கழுத்து போகிறது தெரியாது. அது நான் கொஞ்சம் குறைஞ்ச விதைகள் தேஞ்சிய சோப் ரெண்டுள்ள சோப் 3 ரூபா 4 ரூபான்னா 30 ரூபா 40 ரூபா 300 ரூபா அப்படி வருவாங்க சரியா. பெண்டியம் சோப்பை நல்லா பாவீங்க, நல்ல கவனமே இருக்கும், கலர் சரியாக இருக்கும், பாருங்க புள்ளி போடுவார்கள், அடர்த்தியாகவும் தளிப்பாகவும் மென்மையாக துணி சீத்த துணி அலங்காரம் இதே போல பின்பற்றிக்கிறான். விளையாடலாம் பிரயாகரெல்லாம் போயிருந்தான் போடுவாங்க. மரணம் சரியாக போட்டு கூட அமைப்பாக இருக்கிறவன் வெளியில் சிந்தாமல் அமைப்பார். நாங்கள் பேனா வரங்கிறதெல்லாம் வந்த நீங்கள் நீங்கள் மரணத்தால் மரணத்தால் சரியாக கிராம் பேப்பர் கிராம் பேப்பரில் எது சுகமாக இதுதான் ஆனால் சுகம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான். பண்ணம் சுற்றப்பட்டு கொஞ்சம் கலர்படி புதுசாக இருக்கணும், புதிய பக்தியாக இருக்கணும். இந்த பூ கலக்கிறதை போட்டு இந்த பின்னணியும் வெள்ளையாக விடப்படாது, பின்னணியும் வெள்ளையாக விடாமல் அதுக்கு ஒரு பச்சை வரணும் கொடுக்கணும்னா அது அவதான கொடுக்கணும். முட்டாமல் பார்த்தீங்களா, இது ஒரு சீசன் உதாரணமாக இது அடிப்படையாக வைத்து கொண்டு நீங்கள் தெரிய வேண்டியதான் உதாரணம். என்ன விஷயம் பூரணமாக அந்த பேப்பர் இந்த பேப்பர் சித்திரத்தால் பயன்படுத்தப்பட்டுள்ளது, விடவழி உடையது சிங்கனாக இல்லை பெரிதாக அமைப்பாக சமச்சி சமையலாக இருந்து அடர்த்தியான படம் இது. பவுடி வேணும்னு சொல்கிறேன்டா ஆர்ட் 3 மூன்றாம் பகுதி
வெறும் 30 எத்தனை புள்ளி என்று போடுவாங்க. ஒரு 11 30 11 வெறும் புள்ளி, சித்திரம் 3. இது செண்டு மணி தான், 2 hours தான், 2 மணி, 2 மணி தியாகம், 2 hours, 2 மணி தியாகம் திருமணிக்கணும். சரியா, 1 மணிக்கு தந்தால் 2, 3 மணிக்கு வாங்கி போடுவேன். 2 மணி, 2 மணி தியாகத்துக்கு நீங்கள் அதே கணக்கு சொல்லுங்கள். பூமி ரஜனை கதைச்சி கொண்டு எடுக்கிறது அழிக்கிறது அப்படி செய்வீங்கள, உங்களுக்கு தை மாதம் தான் தெரியும். அப்புறம் கையில் வந்த அப்புறம் சாட்டை சொல்கிறது, நாங்கள் அப்படிக்கிறோம் பிடிக்கிறோம்னு சொல்கிறதெல்லாம் இருக்க மாட்டோம். நான் 50 வருஷம் 40 வருஷம் அனுபவம் பேப்பர் சொல்லும் பார்க்க தெரியும். அப்படி அங்கே வருவது பிள்ளைய ஒரு ஆபிரி சாப்பிட்றது அப்படி செய்ய வேண்டாம். இதையே பின்பற்றும்போது நீங்கள் அமைப்பாக இருக்கிறீங்க, தேங்காய் இருக்கிறாங்க, இந்த அமைப்பை பின்பற்றி சரி ஞாபகப்படுத்தி வைக்க கொள்ளுங்க. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.